வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்னைக்கு நாம் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரியான தக்காளி கொஸ்து தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நமக்கு தக்காளியுமே ரொம்ப விலை குறைவாக கிடைக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கப்போ தான் தக்காளி கொஸ்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம தக்காளி கொஸ்து பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் 4 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூனுக்குமே குறைவாக வெந்தயம் குறைவாக சேர்த்துக்கோங்க, கசப்பாயிடும். நான் ஒரு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கு, இது காரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அது கூடவே கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்க, நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலரில் அந்த கடலைப்பருப்பு செவந்து வரணும். அந்த நம்ம போட்டிருந்த தனியாவும் நல்லா வெடித்து செவந்து வரணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த கலரெல்லாம் நல்லா கோல்டன் கலராக மாறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு அந்த கடலைப்பருப்பு, தனியா, மிளகாவை மட்டும் நம்ம வேறு ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் வேறு ஒரு தட்டில் எடுத்துட்டு இதை நல்லா நம்ம ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கணும். இப்போ அதே எண்ணெயிலேயே நான் 4 தக்காளி நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியை சேர்த்துட்டு நம்ம தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நீங்கள் பச்சையாக அரைச்சி சேர்க்கலாமான்னு பார்த்தீங்கன்னா சேர்க்க முடியாது. அந்த மாதிரி செஞ்சோம்னா டேஸ்ட் பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிட்டு தான் பண்ணணும். இப்போ நல்லா குழைவாக வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அதை தக்காளியை நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் ரெண்டையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வறுத்து வச்சிருந்தையும் பவுடர் பண்ணிவிட்டு அந்த தக்காளியும் நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம அந்த பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைச்சிட்டு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ரெண்டுமே ரெடியாக இருக்குது. நம்ம தக்காளி கொஸ்து பண்ண ஆரம்பிக்கலாம். நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடுகு வெடிச்சிட்டு இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ பாருங்க, நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துட்ட பிறகு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் நல்லா வதங்கணும். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் சரியாக வதக்கலைன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருந்த வெங்காயம் நல்லா சுருங்கி வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே அந்த பவுடரையும் சேர்த்துட்டு இந்த கொஸ்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஏற்கனவே நம்ம நல்லா வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் இருந்தாலும் எண்ணெயில் வதக்கும் போது தான் அதோடய பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சுண்டி நல்லா அந்த தண்ணியெல்லாம் வத்திட்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்த பிறகு நான் கொஞ்சமாக அந்த மிக்ஸிக்கு அப்புறம் நிறைய தக்காளி ஒட்டியிருக்கும், அதை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். ஜாஸ்தி வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம கொஞ்சம் வத்த வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வத்த வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு 1-2 நிமிஷத்துக்கு நம்ம இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். இதை ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியாக கரைச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே 4 தக்காளி சேர்த்துருக்கோம். நீங்கள் ஜாஸ்தி புளி சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். இப்போ நான் அந்த புளியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோம்னா போதும். அந்த புளியோட பச்சை வாசனை மட்டும்தான் நமக்கு போகணும். ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனைலாம் போக வதக்கிட்டு எடுத்தாச்சு. அதனால் புளி வாசனை போகிறதுக்கு 1-2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க விட்டாச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தக்காளி கொஸ்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.